அப்புறம் தமிழ் சினிமால உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன், எதனால? எதனாலன்னா தமிழ் சினிமால நல்ல லாங்குவேஜ் நிறைய பண்றீங்க, தமிழ் சினிமால கேட்கறேன். ரெண்டு விஷயங்க, நல்ல கதை கிடைக்கணும், நல்ல கதை கிடைச்சி அதை நான் இன்வால்வ் ஆகணும். வந்த படம்லாம் பண்ணிட்டேன்னா எனக்கு கிருஷ்ணா 100 ஆயிருக்கும். ஸோ நல்ல படம் பண்ண ஆசை. பாரதி நல்ல கதை கொண்டு வந்தார். எங்களுடைய புது டைரக்டரு, கேமராமேன், எங்களுக்கு புது கேமராமேன் மேடம் வந்திருக்காங்க செகண்ட் ஃபிலிம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த படம் பண்ணுறோம். இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஹீரோலாம் வந்து எல்லா படமும் கேட்குறாங்க, ஆனால் படம் பண்ண மாட்டேறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கதை கேட்குறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு கேட்க வந்து ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா இல்லையே? தாராளமா படம் பண்ணலாம். படத்தோட டைட்டில் போஸ்டர் பார்த்தா ஏதோ பெண்கள் மையப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அது உண்மையா? அப்படியா? உண்மையா? உங்களை மையப்படுத்தின சார், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்றாங்க. அவர் ஏற்கனவே பயங்கர நர்வஸா இருக்காருங்க. நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு பயமுறுத்துறீங்க. அவர் நல்லவருங்க. அவரு தெரியும். தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.